Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் மட்டும் நான் வாயால சொல்றேன். ஏன்னா எல்லா வேலைகளும் அவசர அவசரமா செஞ்சுட்டு வெளியில கிளம்பணும். அதனால பட் வந்து சாப்பாடு நேத்து செஞ்ச பழைய சோறு வந்து இன்னைக்கு தண்ணி ஊத்தி வச்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ காலையில சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இன்னைக்கு ஊசி போட வேண்டிய நாள். அதனால வந்து ஊசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டு அப்படியே எங்களுடைய கல்யாண நாளுக்கு எதனா திங்ஸ் வேணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே நாங்கள் சரவணா ஸ்டோர்க்குள்ள போயிட்டோம். கல்யாண நாளுக்கு அப்படின்னா வந்து எனக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கல. எனக்கு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஸோ மகிக்கு ஷர்ட்டு, இன்னொன்று வந்து கல்யாண நாளை வந்து கல்யாண தன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் பாருங்களேன். எல்லாருக்குமே வந்து கல்யாணம் ஆகும்போது ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுடைய இந்த கல்யாண நாளை வந்து கொண்டாடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் வந்து அந்த மாதிரி அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் போய் சரவணா ஸ்டோரில் என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். சில விஷயங்கள் வந்து அவர் எனக்கு கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுத்தாரு. அதனால் நான் அதை உங்களுக்கு வந்து எங்கள் கல்யாண நாளனே காட்டுறேன். இப்போ வந்து நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க புடவை என்றைக்காவது ஒரு நாள் கட்டாமா, உங்ககிட்ட புடவையாக இல்லை அப்படின்னு சொல்லி. அதனால் இன்றைக்கி புடவை கட்டி உட்காந்துருக்கேன். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஸோ வந்து கல்யாண நாளுக்கு நான் வந்து இந்த புடவை தான் கட்ட போகிறேன். இந்த புடவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அக்கா ஒருத்தவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ இந்த கலர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் வந்து இந்த க்ரீன் கலர். இதில் வந்து இந்த ப்ளவுஸ் நானே தான் ஸ்டிச் பண்ணேன். எனக்கு எப்படின்னா என்ன தப்பு வந்தாலும் என்னுடைய பொருளை வந்து நானே தச்சுக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் வந்து சின்ன சின்ன குறைகள் இருக்கும், பட் அது ஒன்றும் பெருசாக தெரியாது. இதோ இங்கே பின்னாடி வந்து இப்படி ஃபுல்லாக ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பேன். கை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தாக வச்சுருப்பேன். கொஞ்சம் பட்டு சாரி மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இதுதான் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால இப்படி தச்சிருக்கேன். முந்தானை வந்து இந்த மாதிரி ஃபுல் க்ரீனில் வரும். பாடி பார்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து வெந்தய கலர் டார்க்கு. ஸோ அந்த மாதிரி கலர் ஒரு சூப்பர் கலர் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட காட்டணும்னு தோணுச்சு அதனால காமிச்சேன். ஸோ இதுதான் கல்யாண நாளுக்கு நான் கட்ட போகிற புடவை. மைடியர் மச்சானுக்கு வந்து ஆல்ரெடி வீட்டில் வேஸ்ட்டு இருக்குது. அதனால் வந்து என்னென்ன வாங்கணும் இப்போ அப்படின்றது காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு பிடிச்ச சரவணா ஸ்டோருக்குள்ளே நுழையிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க் பண்ணுற இடம். அங்கே வந்து நம்மளுக்கு இந்த டெம்பரேச்சர் செக் பண்ணுறது, அடுத்து வந்து சானிடைசர் எல்லாமே அவங்க பார்த்து நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. தம்பி குட்டியாக அந்த அக்கா கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தம்பி எனக்கு காருண்யா குட்டிக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் போனாவே ஏதோ பெரிய உலகத்தை சுற்றி பார்க்குற மாதிரி. வெளியில் போனவுன்னு நல்லியலம்பை பார்த்த நாய் மாதிரி சுற்றிட்டு கிடக்குற நான் போயிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு எப்போவுமே வெளியில் ஊர் சுற்றுறது பிடிக்கும்னு நம்ம சேனலில் நிறைய பேர் தெரியும். ஸோ இப்போ வந்து ஆனால் என்ன தம்பியை தூக்கிட்டு கொஞ்சம் நாக்கு தலை தலை ஏறிட்டு கிடந்தேன். இந்த கூடை வந்து பார்த்திங்கன்னா கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ரேட் வந்து காஸ்ட்லி அப்படின்ற மாதிரி இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால ஓகே இதை கொடுக்கலாம் இந்த ரேட் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு வந்து இது வாங்க ஆசையாக இருந்தது, பட் நம்ம சுற்றி முற்றி யோசிச்சு பார்த்தா ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க வீட்டில், அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டேன். இந்த கிரேப்ஸ்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வீட்டில் வைக்கணும் அப்படின்னு ஆசை. அதனால் வந்து நிறைய கிரேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஒன்று மட்டும் சொத்தையாக இருந்துச்சு, அதையும் காமிச்சிட்டு இருந்தேன். இது மாதிரி நம்ம வாசலில் தொங்க போடுற தோரணம் இதெல்லாம் அழகாக இருந்துச்சு. இது வந்து நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். நம்ம குட்டியாக இருக்கும்போது அப்படி கண்ணில் இப்படி வச்சு பார்த்துட்டே சுற்றினோன்னா பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலராக தெரியும். ஸோ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையில் ஒரு பேகும் மாட்டியாச்சு. நிறைய வந்து ஃப்ளவர்லாம் வாங்கிட்டு இருந்தோம் நம்மளுடைய வீட்டில் வந்து இந்த ஃப்ரேமில் செட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன், காட்டுறேன். ஸோ இந்த ஷர்ட் தான் மகிக்கு வாங்கினது. அவர் வந்து வேறு ஒரு ஷர்ட் ஆசைப்பட்டார். ஸோ எங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து ஒரு இது கிடையாது. இல்லை அவரும் நானும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போயிட்டு வரோம். அதனால் நான் அவர் ஆசைப்பட்ட ஷர்ட் வந்து அங்கே இல்லை, என்னால் எடுத்து கொடுக்க முடியல. ஸோ இந்த ஷர்ட் தான் எடுத்து கொடுத்தேன். இது வந்து 585 ரூபா காட்டன் ஷர்ட்டு, ஒயிட் கலர். கல்யாண நாள் அன்றைக்கி ஒயிட்டு தான் போடணும் அப்படின்னு நான் சொன்னதுனால இதுவே எடுத்தாச்சு. அடுத்து வந்து சும்மா கிச்சன் டவல் தான் வாங்கினேன். நான் ஒரு 4 டவல் வாங்கினேன். இது ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா 29 ரூபா அப்படின்னு சொல்லி 4 டவல் வாங்கினேன். அடுத்து இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கார் துடைக்கிறது. பட் நம்ம வீட்டில் இன்னும் கார் இல்லை, ஃப்ரிட்ஜை துடைக்கிறதுக்கு இது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது, 48 ரூபா இது. அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த டைனிங் ஹால் உள்ளே போகும்போது ரெண்டு சைடும் ஃப்ளவர் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை, அதனால் இது வாங்கியிருந்தேன். இந்த ரெண்டு ஃப்ளவர் அழகாக இருக்குது. இது வந்து ஒன்று வந்து 43 ரூபா, இன்னொன்று வந்து 72 ரூபா. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஃப்ளவரில், அதனால் காசு அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து அந்த கல்யாண நாள் செலிப்ரேஷனுக்காக பலூன் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த வாட்டர் பலூன் சொல்லி குட்டி குட்டியாக இருக்குமே அது, இது வந்து பெரிய பெரிய பலூன். இது வாங்கணும். பலூன் வாங்கினா கண்டிப்பாக நம்ம வாய் வலிச்சிடும் இவ்வளோ பலூன் ஊதுறதுக்கு.
அதனால பலூன் காத்தடிக்கிறதுக்காக இந்த பம்பு பம்போட ரேட் வந்து 43 ரூபாய் இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சல அந்த பூவை வைக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஃப்ரேம் இது வந்து 144 ரூபாய் சோ இது மாதிரி ரெண்டு வாங்குறோம் ரெண்டு சைடும் வைக்கலாம் அப்படி சொல்லி நல்ல குவாலிட்டியா அழகா இருக்கு மரத்துல செஞ்சது இன்ன இந்த ஒரே ஒரு பேப்பர் தான் இருக்கு இது உள்ள இருக்குறத சொல்லிறேன் அப்புறம் என்னமா நீ இன்ன சின்ன புள்ளத்தனமாவே இருக்கீ அப்படி நினைக்க கூடாது எனக்கு வந்து இந்த கிளிப் ஒன்னு வாங்குனேன் எனக்கு இந்த மாதிரி கிளிப் பிடிக்கும் அதனால இது ஒன்னு வாங்குனேன் பார்க்கிறதுக்கு அழகா இருந்துச்சு இது வந்து 32 ரூபாய் அடுத்து பாப்பு குட்டிக்கு வாங்குனேன் இது வந்து 32 எனக்கு பாப்பு குட்டிக்கு வந்து இந்த குடிமி போடுறது இதெல்லாம் அவ்வளோவா எனக்கும் மகிக்குமே பிடிக்க மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரீ ஹாரா விட்டால் எனக்கு பிடிக்குது அதனால இது வாங்கினேன் அடுத்து இது பாருங்க அழகா பட்டாம்பூச்சி வச்சது ஸோ இது வந்து 39 ரூபாய் இது பாப்பாக்கு தான் வாங்கினேன் அடுத்து வந்து சும்மா நார்மலாக வாங்குறது அத்தர் அடுத்து இது என்னவோ மகி வாங்கினாங்க ஸ்கின்னு டைட்டனு ஏதோ போட்டிருக்கு பாடி ஸ்ப்ரே இது வாங்கியிருக்காரு இதோட ரேட்டு வந்து 399 போட்டிருக்கு இது வந்து கல்யாண நாள் அன்னைக்கு போட்டுக்கிறதுக்காக வளையல் வாங்கினேன் சாரி எடுத்துன்னு போல பட் கரெக்டாக அமைஞ்சிருச்சு இந்த வளையல் வந்து 58 ரூபாய் போட்டிருக்கு இந்த வளையல் கண்ணாடி வளையல் இன்னொரு அத்தர் இந்த பொட்டு அன்னைக்கு பொட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் பொட்டு வந்து நான் வாங்க மாட்டேன் இந்த மாதிரி பிளைனாக தான் வைப்பேன் அது என்னவோ இப்போ எனக்கு ஆசை வந்துச்சு அதனால் வந்து இந்த பொட்டு மட்டும் ஒரே ஒரு பாக்கெட் வாங்கினேன் நாலு பொட்டு தான் இருக்குது பட் 15 ரூபாய் ரேட்டு இது பார்த்தீங்கன்னா அம்பர் எனக்கு அம்பர்னு தான் சொல்ல தெரியும் இங்கே வந்து இந்த பேஸ்ட் மாதிரி வச்சுட்டு குங்குமம் போடல அதனால் வாங்கினேன் ஏன்னா இங்கே குங்குமம் வச்சு வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த குங்குமத்தில் வந்து சுண்ணாம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இங்கே வந்து அரிக்கும் அப்புறம் முடி கொட்டும் அந்த பிரச்சனை வந்துச்சு அதனால் இப்போ இது வாங்கினேன் அடுத்து வந்து ப்ரௌன் கலரும் பிளாக் கலரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஐப்ரோ பென்சில் இது வந்து நம்ம ப்ரௌன் கலரில் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாக் வச்சு ரெண்டுத்தையும் ஸ்மச் பண்ணி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐப்ரோ லுக்கு வந்து ஒரிஜினலாக அந்த ஐப்ரோ வந்து திக்காக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் இது வாங்கினேன் இது வந்து 13 ரூபாய் அடுத்து இந்த காஜல் இது வந்து சூப்பராக இருக்கும் நல்லா டார்க்காக இருக்கும் ஐடெக்ஸு டாஸ்லர் ஐடெக்ஸு ஐலைனர் பென்சில்னு போட்டிருக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 35 ரூபாய் ஆனால் நம்மளுக்கு வந்து நல்லா டார்க்காக இருக்கும் இப்போ நான் அந்த காஜல் தான் போட்டிருக்கேன் சூப்பராக இருக்குது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வாங்கினது ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுக்கலை ஏன்னா வந்து ஆல்ரெடி இருக்குது இல்லை எதுக்கு வேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அதுக்கு பதில் தான் எனக்கு நான் கேட்ட ரெண்டு கிஃப்ட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போகுது ஸோ அதை நான் உங்களுக்கு சீக்கிரம் காமிச்சிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் போயிட்டு வந்து குளிச்சுட்டு திருப்பி ரெடி ஆகிட்டு நான் வீடியோக்காக வந்து உட்காந்துட்டேன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் நான் என்ன வேலை செய்ய போகிறேனோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுடைய அந்த கல்யாண நாள் செலிப்ரேஷன் வந்து நான் சூப்பராக பண்ணணும்னு ஆசை ஸோ சூப்பராக கண்டிப்பாக பண்ணிவிடுவோம் அந்த விலாக் வந்து நம்மளுடைய நியூ சேனல் இருக்குது இல்லையா நாவாஸ் வேர்ல்டு அந்த சேனலில் தான் இந்த விலாகை வந்து நான் போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பட் நாங்கள் எப்படி ரெடியானோ அன்னைக்கு நடக்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ப்ளூபர்ஸ் இப்படி கூட வச்சுக்கலாம் இது எல்லாமே வந்து நம்மளுடைய நாகாஸ் மீடியா சேனலில் வரும் ஸோ கண்டிப்பாக இந்த சேனலுக்கு எங்களுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நாகாஸ் வேர்ல்டில் கல்யாண செலிப்ரேஷன் வீடியோவை நான் போஸ்ட் பண்ணிவிட்டு உடனே நம்மளுடைய சேனலில் நான் அந்த லிங்க்கை கொடுத்துடுறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள் பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட் இன்றைக்கி விலாக் இவ்வளோதான் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ